Hi friends, welcome back to our channel. My special choice. Hello, repeat king friends. Inikku nama channel la enna paaka porom appadina nama skin tone vandu improve pandradhukku oru super ana home remedy dhaan kuda na share panikka poren. Indha remedy vandu nama use pandradhala nama kannu kitta irukkira surukkum pigmentation adellame vandu seriyagum. Idhu vandu oru 30 plus age aanadhukku appuram dhaan vandu ellathukkume vandu romba adhigama irukkum. So vandu indha remedy vandu kandippa vandu andha maari 30 plus age aanavangalukku ellathukkume vandu romba useful ah irukkum. Kannu kitta surukkum appadina vandu indha edathila vandu oru maadhiri surukkam velandha maari irukkum. Adhu vandu wrinkles appdi solli solluvaanga. அப்புறம் வந்து பிக்மெண்டேஷன் பிக்மெண்டேஷனா வந்து கருப்பு திட்டு மாதிரி கண்ணத்து கிட்ட மூக்குல வாய்க்கு கீழே வாய் சுத்தியும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ரெமடி வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா அப்படியெல்லாம் இல்லை நம்ம ஸ்கின் டோன் வந்து நல்லா பிரைட்டா இருக்கணும் அப்படி இருக்கிறவங்களை வந்து இது யூஸ் பண்ணலாம் இது வந்து ரொம்ப நேச்சுரலான ரெமடி தான் இதுல எந்த விதமான சைட் எஃபெக்ட் எதுவுமே இல்லை கிச்சன்ல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண போறோம் சோ வாங்க அது என்ன ரெமடி அப்படின்னு வீடியோல போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போலதான் நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து நம்ம அன்னாச்சி பூவை எடுத்துக்கலாம் இது வந்து அன்னாச்சி பூ அன்னாச்சி மொக்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இது வந்து நம்ம மோஸ்ட்லி பிரியாணிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஃபேஸ் பேக் வந்து பண்ண போகிறோம் இது வந்து 5-6 அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த 5-6 பூ போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம் இது வந்து நல்லா கொதிச்சு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கனாவே போதும் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது பாட்டிலில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து அந்த அன்னாச்சி பூ தண்ணியோட ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து முல்தானி மெட்டி வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பச்சைப்பயிர் மாவு வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்திட்டு இது வந்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஃபேஸ் வாஷ் இல்லை எந்த சோப் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஃபேஸ் பேக் போடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்க போகிறோம் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கழுத்துக்கும் கூட இதை அப்ளை பண்ணலாம் நல்லா வந்து பிரைட்டாக இருக்கும் இதை வந்து 20 மினிட்ஸ் மட்டும் உங்கள் ஃபேஸில் வச்சுருந்தீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் வந்து நல்லா ட்ரை ஆயிரும் அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே வந்து அந்த க்ளோ வந்து நல்லா தெரியுது உங்களுக்கு கேமராவில் வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இது வந்து அந்த பிக்மெண்டேஷன் இது மட்டும் இருக்கிறவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை உங்கள் ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த வாட்டர் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா அது கூட வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் எந்த விதமான ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க வாட்டர் வந்து டெய்லி வந்து நீங்கள் வந்து டோனர் மாதிரி யூஸ் பண்ணலாம் மார்னிங் அதுக்கப்புறம் நைட்டு வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து சிடிஎம் ரொட்டீன் பண்ணுவோம் இல்லையா அதில் வந்து டோனருக்கு பதிலாக நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் வீடியோ வந்து பார்த்துருந்துருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா வந்து க்ளோவாக பிரைட்டாக இருக்குது அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் வந்து உங்களுக்கு மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை